ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ரெய்கி, அதாவது பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் செலுத்துவதற்கான ஒரு அழகான வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை எப்படி கற்றுக்கிறது? நம்மளால் ஒரு பயிற்சியாளராக மாற முடியுமா, அல்லது பிறருக்கு பயிற்சி கொடுக்க நம்மளால் முடியுமா? சில பேர் ஹீலிங் எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு ஹீலிங் கொடுங்க கொடுங்க கேட்குறத விட நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே உங்களுக்கே ஹீலிங் கொடுத்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ எப்படி ஹீலிங் கொடுக்கறது? ஹீலிங்னா என்ன? அது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மின்காந்த அதிர்வுகளை, பிரபஞ்ச ஆற்றலை நாம் ரிசீவ் பண்ணி நம்ம உடலை மனதையும் செம்மைப்படுத்துக்கிறதுக்கான வழிமுறையை செய்கிற முறை தான் இந்த ரெய்கி. பொதுவாக ரெய்கியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஷிப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவலை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் லெவலில் என்ன இருக்குது அப்படி ரெய்கியில் பார்த்தீங்கன்னா, எப்படி ரெய்கியை உருவாச்சு, எப்படி இதை ரெய்கியை பயன்படுத்துறது, நம்முடைய கை உள்ளங்கைகள் மூலமாக நம்முடைய ஆராவை பயன்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலை நாம் ஒரு மேலே கை நம்ம செல்ஃபாக நம்ம உடம்புல கை வச்சு நம்ம நாமளே குணப்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் குறியீடுகளை, செகண்ட் லெவல் குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம அடுத்தவர்களை குணப்படுத்தலாம், நம்மளை குணப்படுத்தலாம், தூரமாக இருக்கிறவங்களை குணப்படுத்தலாம், நிறைய விஷயங்களுக்கு குணப்படுத்தலாம். குணம்னா வெறும் நோயை குணப்படுத்துறது, மனநல பிரச்சனையை குணப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்கள் சூழ்நிலையை மாற்றுறது. இப்போ உதாரணம், ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனையாக இருக்கும், அந்த பணப்பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான் வருது, ஆனால் நம்ம தான் அதை சரிப்படுத்தணும். சரி, நம்ம சரிப்படுத்தாமல் வேறு யாருக்கிட்டே போய் நம்ம கேட்டு போய் சரிப்படுத்தோட நம்மளே சரிப்படுத்திக்கிட்டால் என்ன? ஸோ இதான் ரெய்கியில் இருக்கக்கூடிய அற்புதமான முறை. ஆனால் இது ரெய்கியில் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் 10,000, 14,000 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு தொகை தான் வைத்திருக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் 1 and 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரெய்கியில் மொத்தம் எத்தனை குறியீடுகள் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரெய்கி கற்றுக்க போகிறவங்க ஒரு 3 குறியீடு கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு 4. நான் சொல்கிறது 1 and 2 லெவலில், சில பேர் 8 கொடுப்பாங்க, சில பேர் 19 குறியீடுகள் கொடுப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிற குறியீடுகள் எத்தனை அப்படின்னா, 39 குறியீடுகள் செகண்ட் லெவலில் கொடுக்குறேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ரெய்கி பயிற்சியாளராக மாறலாம். இதெல்லாம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற குறியீடுகள். நாம் அதை யூஸ் பண்ணி அற்புதமான முறைகளை பயன்படுத்திக்க முடியும். 39 குறியீடையும் நாம் தொடர்ந்து ஒரு 20 பயிற்சியில் நாம் அதை வந்து ரிசீவ் பண்ணிடலாம். அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையும் சரிப்படுத்திக்க முடியும், அடுத்தவங்கள வாழ்க்கையும் சரிப்படுத்திக்க முடியும். அற்புதமான முறை. ஏன்னா நம்மளை சுற்றி பிரபஞ்ச ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் எப்படி அதை பயன்படுத்துகிற வழிமுறை நமக்கு தெரியல. இதை தான் மிக்காவோ தெளிவாக எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்ற முறையை சொல்லியிருக்கிறார். அதை நான் வந்து ஒரு PDF புக்கை அழகாக அதை தெளிவாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் வருகிற 22 சாயந்தரம் 4 இந்த கிளாஸ் இருக்குது, ஈவினிங் 4:00. என்ன ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த செப்டம்பர் மந்த், ஸோ 22nd ஈவினிங் 4:00 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, 2024 இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ எவ்வளோ பேமெண்ட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இது ஒரு பெய்ட் செஷன், அதாவது விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா ரெய்கி 1 and 2 எடுக்கிறது ரொம்ப ரேர், அதாவது ரொம்ப லேட் ஆகும். நான் இது எடுத்தது ஒரு 9 கழித்து தான் இப்போ எடுக்கிறேன். ஸோ அதனால் நாட்கள் கழித்து, ரொம்ப நாள் கழித்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் மிஸ் பண்ணாமல் ரெய்கி 1 and 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 39 குறியீடுகளையும் கற்றுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு அற்புதமான மாற்றங்களை உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். இதான் முக்கியமான கான்செப்ட். வேறு எவங்கிட்டையும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. குணப்படுத்துறதும் சரி, ஹீலிங்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள் எந்த எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்களே, ஏன்னா பிரச்சனை நம்மளது, நம்ம தான் சரிப்படுத்திக்க முடியும், அதோடைய வழியை நம்ம தான் உணர முடியும். அதனால் நம்மளே சரி பண்ணிக்கிறதுக்கான அற்புதமான வழிமுறையை இறைக்கி 1 and 2 மிக்காவோ அவர்கள் அற்புதமாக கொடுத்துருக்கிறார். விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மறந்து விடாமல், மறக்காமல்
வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.